நம்ம விஜய் சாரோட நடிப்பில் உருவாகி வரும் வாரிசு படம் வர 2023 பொங்கல் அன்று திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இந்த படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு மும்முரமாக நடந்துட்டு வருதான். வாரிசு திரைப்படத்துடைய அப்டேட்டை விட விஜய் சார் அடுத்ததாக நடிக்க போகும் தளபதி 67 திரைப்படத்துடைய அப்டேட்டுக்காக தான் ரசிகர்கள் தற்போது சோசியல் மீடியாக்கல அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. தளபதி 67 திரைப்படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கவுள்ள நிலையில இந்த திரைப்படத்துடைய பூஜை வேலைகள் கூடிய விரைவில் நடைபெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே தளபதி 67 படத்துல 5 வில்லன்கள் இருக்காங்க. அதுல முக்கியமாக அர்ஜுன், கௌதம் வாசுதேவன் உள்ளிட்டோருடைய பெயரும் இடம்பெற்றுள்ளது. இதனிடையே தற்போது தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்து பல திரைப்படங்களை வெற்றி கொடுத்து வரும் மூன்றெழுத்து நாயகன் தளபதி 67 படத்துல இணைந்துள்ளதாக தகவலும் கிடைச்சிருக்கு. நம்ம விஜய் சாருடைய திரைப்படங்கள் தற்போது பல மல்டிஸ்டார் நடிகர்கள் நடித்து வரும் நிலையில வெந்து தணிந்த காடு, மாநாடு உள்ளிட்ட திரைப்படங்களின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்த நடிகர் சிம்பு தளபதி 67 படத்துல நடிக்க உள்ளதாக தகவலும் கிடைச்சிருக்கு. நடிகர் சிம்பு தற்போது பல திரைப்படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு வரார். ஏற்கனவே மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான மல்டிஸ்டார் திரைப்படமான செக்க சிவந்த வானம் அப்படின்ற திரைப்படத்துல தன்னுடைய வில்லத்தனமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். சோ இதனிடையே தளபதி 67 திரைப்படத்திலுமே சிம்பு வில்லனாக நடிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக தகவலும் கிடைச்சிருக்கு. உலக நாயகன் கமலஹாசன் வெந்து தணிந்த காடு திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு மேடையில பேசியிருக்காரு. சிம்புவை தன் அடுத்த படத்தில் நடிக்க வைப்பேன் அப்படின்னு உறுதியும் அளிச்சிருக்காரு. அப்போது வேட்டையாடு விளையாடு 2 திரைப்படத்துல சிம்பு வில்லனாக நடிப்பார் அப்படின்ற தகவலும் வெளியாச்சு. இந்த நிலையில தளபதி 67 திரைப்படத்துல வில்லனாக நடிப்பதாக தகவலும் கிடைச்சிருக்கு. இந்த தகவல் தற்போது தளபதி ரசிகர்கள் மட்டும் இல்ல சிம்பு ரசிகர்களுமே குஷிப்படுத்திருக்கு. இது போன்ற நம்ம தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.